டாக் லவர்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம டாப் 10 இன்டெலிஜென்ட் பிரீட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்டெலிஜென்ட் வரும்போது அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் பைட் ஃபோர்ஸ் வச்சு நம்ம கணக்கிட முடியாது, புத்திசாலித்தனம் தான் முக்கியம். ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்க உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் டாக் தான் வேணும் தவிர ஒரு பெரிய ப்ரீடோ இல்லை ஃபேமஸான ப்ரீடோ கிடையாது. ஸோ டாகோட இன்டெலிஜென்ட் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் டாக் எந்த அளவுக்கு புத்திசாலியான டாக், எந்த அளவுக்கு இன்டெலிஜென்டான டாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் 10th பொசிஷனில் இருக்கிறது ஆஸ்திரேலியன் கேட்டல். இது ஆடு மாடு மேய்ப்பதற்காக யூஸ் பண்ணுற டாகு, ரொம்ப ஷார்ட் டெம்பர், அக்ரெசிவ். ஸோ கிட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு இது வேலைக்காகாது, ஏன்னா இது எப்போ கடிக்கும்னே தெரியாது. இந்த லிஸ்ட்டில் 9th பொசிஷனில் இருக்கிறது ராட்வைலர். இது ஒரு பழமையான ப்ரீடு, ரொம்ப ஜென்டில், ஒபீடியன் அண்ட் ஃபியர்லெஸ் ப்ரீடு. வளர்க்குறவங்க கிட்ட குழந்தை மாதிரி இருக்கும். ஆனால் இதே மாதிரி தான் என் பக்கத்து வீட்டுக்கார்டு இருக்கணும்னு சில ஓனருக்கு நினச்சதுனால தான் இந்த டாக் இப்போது ஒரு வாண்டட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 8th பொசிஷனில் இருக்கிற இன்டெலிஜென்ட் டாக் பேப்பிலியோன் டாக். இது ஒரு இட்டாலியன் ப்ரீட் சொல்கிறாங்க, பட் ஆனால் இதுக்கான எந்த கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடையாது. சில பேர் இட்டாலி சொல்கிறாங்க, சில பேர் சைனா இல்லைன்னா ஜப்பான் சொல்கிறாங்க. இது ரொம்ப இன்டெலிஜென்ட் டாக், ஃப்ரெண்ட்லி, அலர்ட் அண்ட் ஒரு நல்ல ஃபேமிலி டாக். ஈவன் நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கும் போது உங்ககிட்ட இருந்த மற்ற பெட்ஸ் கூட லைக் எஸ்பெஷலி கேட்ஸ் அண்ட் பேரட்ஸ் இது கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டாக். இந்த லிஸ்ட்டில் 7th பொசிஷனில் இருக்கிறது லேப்ரடர். மோஸ்ட் பாப்புலர் ஃபேமஸ் ப்ரீடில் ரொம்ப வருஷமாக நம்பர் ஒன் இருக்கிற ப்ரீடு. ஃபேமிலிக்கு ஏற்ற ப்ரீட், கிட்ஸுக்கு ஏற்ற ப்ரீட், ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ட்ரஸ்டிங், ஜென்டில் அண்ட் இன்டெலிஜென்ட் டாக். இந்த லிஸ்ட்டில் 6th பொசிஷனில் இருக்கிறது ஷெட்லண்ட் ஷீப் டாக். எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட், ப்ளேஃபுல், ஈஸி டு ட்ரைன், ஒரு நல்ல ஃபேமிலி டாக், கிட்ஸுக்கு ஏற்ற ஒரு ப்ரீடு, பட் நாட் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அதிகமாக கொலைச்சே சாவடிச்சிருவான். இந்த லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் இருக்கிறது டாபர்மேன். இது ஒரு ஜெர்மன் ப்ரீட். இது ஒரு ஃபியர்லெஸ் ப்ரீடு, ஒபீடியன், லாயல் அண்ட் கான்ஃபிடென்ட்டு, ரொம்ப புத்திசாலியான ப்ரீடும் கூட அண்ட் ஒர்க்கிங் டாக். பர்சனல் கார்டியனுக்காக கூட இந்த டாகை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் இருக்கிறது கோல்டன் ரிட்ரீவர். இது ஒரு ஸ்காட்லாண்ட் ப்ரீடு. இதை பற்றி ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா, 4 கால் உள்ள ஒரு குழந்தை. இந்த லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்கிறது ஜெர்மன் ஷெப்பர்ட். ஜெர்மன் ஷெப்பர்ட் பற்றி சொல்லணுன்னா, இவர் தான் நம்ம ஒரு ஆளினால் அழகுராஜா. எங்கே போனாலும் வெற்றி தான், ரொம்ப ஒபீடியன், இன்டெலிஜென்ட், லாயல் அண்ட் வாட்ச் டாக். இந்த லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் இருக்கிறது பூடல். இதோட ஆர்ஜின் ஒன்று டிஸ்கஷனில் தான் இருக்குது, ஜெர்மனியா இல்லை ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு. ரொம்ப இன்டெலிஜென்ட், ஆக்டிவ் அண்ட் ட்ரைனபிள் டாக், கொஞ்சம் அக்ரெசிவான ப்ரீடு அண்ட் இதோட க்ரூமிங்க்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் நம்பர் ஒன்னில் இருக்கிற டாப் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ப்ரீட், பார்டர் கோலி. இது ஒரு ஸ்காட்லாண்ட் ப்ரீடு. மற்ற டாக் ப்ரீட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதிகமான வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடக்கும். இது ஆடு மேய்க்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு ப்ரீடு. ஸோ ஆடு மேய்க்கும் போது கை அசைவுகளை வச்சும் விசில் சத்தம் வர்ற அந்த டைரக்ஷன் வச்சு டாக்ஸுங்களை மேய்ச்சி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு புத்திசாலியான ப்ரீடு. அண்ட் வேர்ல்டுலே நம்பர் ஒன், டாப் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ப்ரீடில் நம்பர் ஒன் இருக்கிற ப்ரீட் தான் பார்டர் கோலி. ஸோ இந்த வீடியோவில் பிகினிங்கில் நான் சொன்ன மாதிரி டாகோட இன்டெலிஜென்ட் டெஸ்ட் எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டவலோ இல்லைன்னா ஒரு சின்ன பிளாங்கெட் எடுத்துக்கோங்க. அதை உங்கள் டாகோட ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு போங்க. டாக் ஃபஸ்ட்டு அதை ஸ்மெல் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அதோட ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அதோட ஃபேஸில் நீங்கள் சுற்றி விட்டுருங்க. அது ஃபேஸ் மேலே தூக்கி போட்டுருங்க. உங்கள் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அந்த டாகு அந்த பிளாங்கெட்லேருந்து வெளியே வர்றதுக்கு, அதாவது 30 seconds ஆர் லெஸ் தென் 30 seconds வந்துச்சுன்னா அந்த டாக்கு 3 points, இல்லை 30 seconds to 120 seconds ஆச்சுன்னா 2 points. ட்ரை பண்ணிச்சு பட் 120 seconds வெளியே வரலன்னா 1 point, ட்ரையே பண்ணலனா அதுக்கு 0 point. செகண்டு அதுக்கு சாப்பிட்ற பொருள் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு டாக் கிட்டே அதை காட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிக்கன் எடுங்க, சிக்கன் அதுக்கிட்ட காட்டுங்க. அண்ட் டாக் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிக்கனை ஃப்ளோரில் வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன டவலோ ஒரு சின்ன பிளாங்கெட்டோ போட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 30 seconds கம்மியாக உங்கள் டாக் அந்த ஃபுட்டை எடுத்துருச்சுன்னா அதுக்கு 3 points, 30 to 60 seconds ஆச்சுன்னா 2 points, ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சு 60 seconds 1 point, ட்ரையே பண்ணலன்னா அதுக்கு 0 point. அடுத்த டெஸ்ட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு சாப்பிட்ற பொருள் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு சிக்கன் எடுத்துக்கோங்க, ஃப்ளோரில் வச்சுட்டு டாக் பார்க்கும்போதே அது மேலே ஒரு துணி வச்சு மூடிடுங்க. இந்த முறை லைக் ரெண்டு ஒரு ஏதாவது ஒரு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு சைடு ரெண்டு ஒரு 3 books, ஒரு 4 books, இல்லைனா 4 singles அந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு பலகை வச்சுருங்க. பலகை வச்சுட்டு அதை ஒரு மூலையில் சொல்லிடுங்க. அதாவது டாகோட
வாய் அதோட அதோட முகம் வந்து உள்ளே போகாத மாதிரி இருக்கணும் இருக்கணும் அதே நேரத்தில் டாகும் அதை வெளியே எடுக்கணும். ஸோ ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் டாகு 2 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துச்சுன்னா 4 பாயிண்ட்டு, 3 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துச்சுன்னா 3 பாயிண்ட், அண்ட் 3 மினிட்ஸ் ஆகியும் அதில் எடுக்க முடியலன்னா 2 பாயிண்ட்ஸு. ட்ரையே பண்ணனா அதுக்கு 0. அண்ட் அடுத்த டெஸ்ட் அதே மாதிரி சேம், டாகோட ஃபுட் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஒரு 3 பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கப்பை அப்சைட் டவுனாக வச்சு அதில் 1 கப்புக்குள்ளே நீங்கள் டாகோட ஃபுட்டை டாக் பார்த்துட்டு இருக்கும்போதே வைக்கணும். வச்சுட்டு டாகை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து திருப்பி அந்த ரூம்குள்ளே டாகை கூட்டுவாங்க. அதோட ஃபுட்டை தேடுற மாதிரி அதுக்கு இன்செக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டாகு அந்த ஃபுட்டை, அதாவது கரெக்டான கப்பை ஃபஸ்ட்டு ட்ரையில் எடுத்துச்சுன்னா 2 பாயிண்ட், 2 மினிட்ஸில் கழித்து எடுத்துச்சுன்னா அதுக்கு 1 பாயிண்ட், அது ட்ரையே பண்ணல அப்படின்னா அதுக்கு 0 பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். உங்கள் டாக் 11 to 12 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துச்சுன்னா அது ப்ரில்லியன்ட், 8 to 10 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது ஒபீடியன், 4 to 7 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஆவரேஜ், 1 to 3 வரைக்கும் இருந்துச்சுன்னா நான் ஜஸ்ட் குலைக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு, யோசிக்கிறதுக்கு லாய் கிடையாதுன்னு அர்த்தம். அண்ட் 0 பாயிண்ட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை திட்டாதீங்க, அறிவு தான் வளரல, ஆளாவது வளரன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அதுக்கு சோறு போடுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்கள் டாக் வரலன்னா உங்கள் டாக் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. மனுஷனாக மாதிரி தான் நாயங்களும், ஒரு டாக்ஸ்க்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. என்னை பொறுத்திருக்கும் டாக்ஸ் உங்களுக்கு புத்திசாலி தானே தவிர ஆட்டிடியூட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணால் எல்லா டாக்ஸும் அதோட பெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாக்ஸ் கம்பரிசன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.